Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல பயிற்சி 3.11ல உள்ள ரெண்டாவது கணக்கு. அதுல மொத்தம் 4 கணக்கு கொடுத்திருந்தாங்க. முதல் 3 கணக்கு வந்து நம்ம 3 வீடியோக்கள்ல கணக்கு பார்த்தாச்சு. இப்போ 4வது கணக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவாமா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா தீர்வுன்னு போட்டு எடுத்து எழுத போறேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 36y² - 12ay ப்ளஸ் a² - b² = 0. ஓகேவா? இது வந்து முதல்ல என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்க, என்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ax² அதாவது x² ax + c = 0. ஓகேவா? இருபடி சமன்பாடு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எதில் ஒப்பிட போகிறோம் அப்படின்னா ax² + bx + c = 0. ஓகேவா? இந்த இதனோட ஒப்பிட போகிறோம். ஒப்பிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x² கெழுக்களும் x கெழு மாறிலேயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே x² கெழு வந்து நமக்கு என்னது ஏ, அப்போ ஈக்குவல்ட்டு இங்கே இதில் ஒய்னு வச்சு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. y² கெழு வந்து 36, அப்போ ஏ ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 36. அடுத்தால பிங்கிறது x-னுடைய கெழு, அப்போ இங்கே ஒய்யின் கெழுக்கள் என்னது, ஒய்யை தவிர மீது என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிடணும். ஓகேவா? அப்போ -12a. ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு சிங்கிறது மாறிலி உறுப்பு, அப்போ மாறிலி உறுப்புங்க என்னது, a² - b². ஓகேவா? அப்போ சிங்கிறது a² - b² எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இது வந்து நம்ம என்ன முறையில் தீர்க்கணும் அப்படின்னா சூத்திர முறை. ஓகேவாமா? அப்போ சூத்திர முறைக்கு நமக்கு முக்கியமாக தெரியக்கூடியது என்ன அப்படின்னா என்ன சூத்திரம். ஓகேவா? என்ன ஃபார்முலா சூத்திர முறை. ஸோ நான் வந்து இங்கே ஒய்யில் இருக்கிறதுனால y = ஃபார்முலா எழுதுறேன்னு பார்த்துடுங்க, -b + √(b² - 4ac/2a). ஓகேவா? 2a இதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கை நம்ம செய்ய முடியும். இது தெரிஞ்சால் மட்டுமே போதும், ஏன்னா நம்ம இதை வந்து ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். -b + √(b² - 4ac/2a). ஓகேவாமா? அடுத்து நம்ம ஈக்குவல்ட்டு நம்ம வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். நாங்கள் தள்ளி எழுதிக்கிறேன், y = -b. அப்போ -b இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, -12a இருக்குது. ஓகேவா? -b எழுதியாச்சு. அடுத்தால +/- போட்டாச்சு, ரூட் போட்டிருக்கேன். b² வந்து என்னது, -12a² அடுத்தால -4aங்கிறது என்னது நமக்கு, 36 c என்னது a² - b². ஓகேவாமா? எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஹோல் டிவைடட் பை 2a, அப்போ 2 a வந்து என்னது, 36. ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம எழுதியாச்சு. ஓகேவாமா? இப்போ இதை நம்ம என்ன சுருக்க போகிறோம், ஈக்குவல்ட்டு -ம் ப்ளஸ் ஆயிரும், 12a இருக்குது, +/√(-12² -ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 12ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 144 கிடைக்கும், a² பண்ணால் a². ஓகேவா? அதே போல் இங்கே -36 - 4 எத்தனைனா 144. உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, a² - b² நம்பரை நம்பர் கூட பெருக்கிடலாம். மீதி உள்ளதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஹோல் டிவைடட் பை 2 × 36, 36 × 2 எத்தனை, 72. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல்ட்டு அந்த 12a வச்சுக்கலாம். அடுத்து +/- √(, இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரெண்டுலையும் நமக்கு 144 என்ன செய்யுது, இல்லை இதை உள்ள கொண்டு பெருக்கிடுவோம். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கலாம். 144a² - இந்த 144 உள்ள கொண்டு பெருக்குங்க, 144a² -ம் ப்ளஸ் 144b² கிடைக்கும். ஓகேவா? ஹோல் டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது நம்பர், 72. ஓகேவாமா? இப்போ பாருங்கள், 144a² ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் இருக்குது. ஸோ நமக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டு 12a + √(, என்ன இருக்குது, 144b² இருக்குது. ஓகேவாமா? பை கீழே நமக்கு என்ன இருக்குது, 72 இருக்குது. ஓகே, ஈக்குவல்ட்டு 12a + 144 வந்து நம்ம எதனுடைய ஸ்கொயராக எழுதலாம், 12ஸ்கொயராக எழுதலாமா? ஸோ அதில் 144 நம்ம 12 வெளியில் எடுத்துடலாம், b² பி வெளியில் எடுத்துடலாம். ஓகேவாமா? பை 72. ஓகேவா? இப்போ இந்த 72 இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு, நான் அதனால் அதை தனித்தனியாக என்ன செய்ய போகிறேன், பிரித்து எழுத போகிறேன். ஓகேவாமா? பிரித்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், பிரித்து எழுதுனா ஈக்குவல்ட்டு 12a / 72 + or - 12b / 72. 1 12 12 6 12 72. அதே போல் இங்கேயும் 6. இப்போ கீழே வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா a/6
ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பை ஆறுன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே ஆறு தான் இருக்குது. ஸோ நான் வந்து மொத்தத்தில் சேர்த்து எழுத போகிறேன். ஈக்குவல் டு, அதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பை ஆறு. ஓகேவா, நம்ம அப்போ நம்ம எக்ஸ்என் எழுதிடலாம், ப்ளஸில் ஒரு டேம் மைனஸில் ஒரு டேம் எழுதிடலாம். ஓகேவாம்மா, தேர்ஃபோர் நமக்கு இங்கே வந்து எதில் கொடுத்துருக்காங்க, ஒயில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸில் ஒரு டைம் எழுதுவோம், ஏ ப்ளஸ் பி பை சிக்ஸ் கமா அடுத்தது மைனஸில் ஏ மைனஸ் பி பை சிக்ஸ். ஓகேவா, இதுதான் நமக்கு ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, இதை சுருக்க முடியாது. ஓகேவாம்மா, இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாவில் ஏ என்ன பி என்ன சி என்ன எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கடைசியாக என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.